அடுத்தது நீங்கள் அடினோமயோசிஸில் பார்த்தீங்கன்னா அது அந்த கர்ப்பப்பையில் உள்ள சதையில் சிறு சிறு கட்டி. ஸோ இதனாலையும் மேஜர் பாதிப்பு ஏற்படும். இதுக்கு நம்ம வந்து மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டும் இருக்குது, சர்ஜரியும் இருக்குது. இது ஒரு இடத்துல இருந்துச்சுன்னா அந்த இடத்த ஃபைப்ராய்ட் மாதிரி எடுத்துடலாம். ஆனால் கர்ப்பப்பை உள்ள ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி இருந்துச்சுன்னா நம்ம வந்து அதை கர்ப்பப்பையை தான் எடுக்கணும். ஸோ அதை செய்ய முடியாது. ஸோ மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுத்து அந்த சைஸை குறைச்சி அதுக்கப்புறம் நம்ம வந்து டைம் எடுக்கக்கூடாது. ஏன்னா திருப்பி பீரியட் வந்துச்சுன்னா திருப்பி கலெக்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதனால் டியூப்ஸ் நல்லாயிருக்கு, ஹஸ்பண்ட் செமன் கவுண்ட் நல்லாயிருக்குன்னு ரெண்டே ரெண்டு ஐயுஐ ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுலேயும் வரலன்னா நம்ம ஸ்ட்ரெயிட்டாக டெஸ்ட் பேபிக்கு போகிறது தான் நல்லது. சில பேருக்கு வந்து இந்த ஷ்ரிங்கிங் அந்த கர்ப்பப்பை சைஸ் குறையாது. ஸோ ரொம்ப பெருசாக இருந்தாலும் கர்ப்பப்பை சைஸ் குறையலை அப்படின்னாலும் நம்ம வந்து வெயிட் பண்ணக்கூடாது. சர்ஜரி பண்ணி அந்த கர்ப்பப்பையுடைய சைஸ் பெருசாக ஒரு 16 சென்டிமீட்டரை வந்து ஒரு 10 சென்டிமீட்டர் 9 சென்டிமீட்டராக குறைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த இன்ஜெக்ஷன்ஸ் போட்டு இருக்கிற அந்த மற்ற பகுதியில் இருக்கிற அந்த சின்ன சின்ன ரத்தக்கட்டியை குறைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்தோன்னா நல்ல ரிசல்ட் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த மாதிரி சர்ஜரி பண்ணி இதெல்லாம் பண்ணோன்னா ஒரே டெக்னிக் வந்து டெஸ்ட் டியூப் பேபி. ஸோ இவங்க அடினோமயோசிஸ் இருக்கவங்களுக்கு சிவியர் அடினோமயோசிஸ்ன்னு சொன்னோன்னா அது டெஸ்ட் டியூப் பேபி முறையில் தான் அவங்களுக்கு வந்து குழந்தையை உருவாக்க முடியும். டெலிவரி ஆன உடனேயே அது வந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும். ரொம்ப அதிகமாக உதிரப்போக்கு வந்துச்சு, ரொம்ப பெருசாக கர்ப்பப்பையாச்சு வந்து வளர்ந்துருச்சுன்னா திருப்பி திருப்பி சர்ஜரி பண்ண முடியாது. அதனால 1 இயர் கேப், இன்னொரு பேபி வேணும்னா அப்போவே செகண்ட் பேபி வந்துடணும். இல்லை அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப வளர்ந்துச்சுன்னா கர்ப்பப்பை எடுக்கக்கூடிய நிலைமை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால செகண்ட் பேபி அப்படின்னு யோசிச்சாங்கன்னா அது வந்து 1 இயர் கேப் முடிச்சிட்ட உடனே அவங்க செகண்ட் பேபி ட்ரை பண்ணுறது நல்லது. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து அடினோமயோசிஸ் ஃபைப்ராய்ட்னா எல்லாருக்குமே பயம், கர்ப்பப்பை எடுத்துருவாங்களா, இனிமேல் நமக்கு பேபி பிறக்குமா, இதெல்லாம் பயம். ஆனால் இப்போ வந்து இந்த 3D லேப்ரோஸ்கோப்பினாலையும் அட்வான்ஸ்டு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்னாலையும் டெஸ்ட் டியூப் பேபி முறையில் ஹை சக்ஸஸ் ரேட் இருக்கிறதுனாலையும் உங்களால் டெஃபினட்டாக அட்லீஸ்ட் ஒரு பெரும்பாலும் இருக்கிற பெண்களுக்கு உங்களால் குழந்தையை கொடுக்க முடியும்.